தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் மதிவாணன். சூப்பர் டிஎன்பிசி குரூப் 4க்கு இன்னைக்கு 25 நாள் தான் இருக்குது. இதற்கான மாடல் டெஸ்ட் மெயின் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 35வது மாடல் டெஸ்ட். ஓகேவா, 34 டெஸ்ட்டு பார்க்காம மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வரக்கூடிய குரூப் 4ல இதுலேருந்து தான் கேள்வி வரப்போகுது. சரி, இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தமிழில் 100க்கு 100 கண்டிப்பாக எடுத்துடலாம். சரியா, இன்றைக்கி வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் சொன்னால், இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிங்கன்னா வரக்கூடிய குரூப் 4ல ஒரு 40 கொஸ்டின் இதுலேருந்து தான் கேட்க போகிறோம். ஓகே, இது வந்து 100க்கு 100% உண்மை. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க தன்னம்பிக்கை கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடைகளை சீக்கிரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழில் 100க்கு 100 சாத்தியம். இது ஆணித்தரமாக உண்மை. பார்த்து முதல் கொஸ்டின் பாருங்கள், பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல். ஓகேவா, பாகற்காய் பிரித்தெழுதுக. இது எப்படி பிரித்தெழுதுங்க, டக்குன்னு விடை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாகற்காய் பாகற்காய் பாவு அல் காய் பாகற்காய். இதை நீங்கள் 5 டைம் படித்து பார்க்கணும். இந்த மாதிரி பிரித்தெழுது வந்தால் கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவாங்க, விடை தெரிஞ்சிடும். சரியா, முதல் ஆப்ஷன் உங்களுக்கு பாகு அல் காய்னு தெரியுது. ரெண்டாவது ஆப்ஷன் தெரியும், பாகு அல் காய்னு சொல்லி 5வது டைம் நீங்கள் அதை ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விடை தெரியும். சரியா, இதற்கான விடை என்ன, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா என்ன, பாகுனா என்ன, இனிப்பு. ஓகேவா, இனிப்பு. சரியா, அல்னா என்ன, அல்லாத. காய்னா இனிப்பு அல்லாத காய். ஓகேவா, அதான் வந்து பாகற்காய்னு சொல்கிறாங்க. பாகற்காய் பிரித்தது என்ன, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்க, இம்பார்ட்டண்டான கொஷின்ப்பா. சரியா, அடுத்த பாருங்க, பயனிடம் பிரித்தெழுதுக. பயனிடம் பிரித்தெழுதுக, விடை என்ன, பயனிடம் பிரித்தெழுதுக டக்குன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா பயனினம். ஓகேவா, பயனம் சொல்லும்போது பசுமை. ஓகேவா, பசுமை கூட்டல் என்ன சொல்லுவோம், பசுமை கூட்டல் நினம். ஓகேவா, பசுமை கூட்டல் நினம். நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க பசுமை கூட என்ன சார் வரும்னு கேட்பீங்க, இது கிடையாது. ஏன் சொல்லணும்னா நினம் வந்துருக்கு, பசுமை கூட்டல். ஓகே, வந்து பார்த்துங்க, பை பை நினம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பை நினம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பை வந்து என்ன சொல்லுது, பாவ பாவம் மாறும். ஓகேவா, பசுமை. ஓகேவா, பசுமை கூட்டல் நினம் மாறும். ஓகேவா, இருபோதல் விடப்படி மை வந்து போயிடும். அப்போ வந்து என்ன வரும், பசு கூட்டல் நினமாக இருக்கும். ஓகேவா, பசு கூட நினமாக இருக்கும். அதாவது உடல் எழுத விடப்படி பசு நினமாக மாறும். சரியா, இதுதான் வந்து இதற்கான ஃபார்முலா. பை நினம் இதற்கான விடை என்னென்னா பசுமை கூட்டல் நினம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே பை தமிழ் கேட்பாங்க, அதுக்கு என்ன, பசுமை கூட்டல் தமிழ். ஓகேவா, செங்கல் செம்மை கூட்டல் கல். இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தா பாருங்கள், பிரித்தெழுதுக. நன்கணியார். ஓகேவா, நன்கணியார் அதிலே தெரிஞ்சு, நன்கணியார் விடை என்ன, நன்கணியார். நன்கணியார் என்னது, நன்கு அணியார். ஓகேவா, நன்கு கூட்டல் அணியார். முதல்ல தெரிஞ்ச நன்கணியார், நான் சொல்ல மாதிரி தெரிஞ்சிருக்கும், நன்கு கூட்டல் அணியார். இதுதான் இதற்கான சரியான விடை. ஓகேவா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். ஓகேவா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், ஊ வந்து ஓடிடும். ஓகேவா, அப்போ வந்து என்ன சொல்றது, நன்கு கூட்டல் அணியார் இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்றது, இந்த ஆ இக்கு கூட்டலா. ஓகே, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி நன்கணியார் என்று மாறியது. இதுதான் இதற்கான விதி, இதுதான் சரியான பாயிண்ட். சரியா, நன்கணியார் இதற்கான விடை என்ன, நன்கு கூட்டல் அணியார். ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதை கேட்பாங்க, இது கூட கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கூ எதனால் போச்சு, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதாவது வந்து உயிர்வரின் உயிரெழுத்து வந்தால் உக்கு, அதாவது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், மூ வந்து ஓடிடும். சரியா, அப்புறம் எனக்கு இக்கு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நன்கறியார் என்று மாறியது. இதுதான் இதற்கான சரியான ஃபார்மெட். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேர்த்தெழுதுக, பனை ப்ளஸ் ஓலை. என்ன சொல்லுவோம், பனை ப்ளஸ் ஓலை என்ன சொல்லுவோம், பனை ப்ளஸ் ஓலை பனை ஓலை. பதத்தெழுது பனை ஓலை, பனை ஓலை ஓலை சொல்லுவோம். ஓகேவா, பனை ஓலைன்னு சொல்ல மாட்டோம், பனை ஓலை. அப்போ இதுதான் இதற்கான சரியான விடை. விடை சொன்ன அத்தனை பேர்த்துக்கும் கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அன்பகத்துக்கு இல்லா உயிர் வாழ்க்கை வன்பக்கன் வற்றல் மரம் தெளிந்தற்று. ஓகேவா, இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம். அப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சு, இல்லாங்கிறது இதில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும், இது பிரித்து தான் இருக்குது. அப்போ இல்லாங்கிறது வந்துருச்சு, அப்போ வந்து இந்த ஆப்ஷன் தப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அன்பகத்து, அன்பு அகத்து படிக்கும்போது நமக்கு அந்த மீனிங் தெரியும், அன்பு அகத்து, அன்பு அகத்து. அப்போ என்ன வருது, அங்கேயே தெரிஞ்சிச்சு. இதுக்கான விடை என்ன, அன்பகத்து இல்லா, அன்பகத்து கூட்டல் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. இதுதான் இதற்கான சரியான விடை. சரியா, இப்போ ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 5 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் வரக்கூடிய குரூப் 4ல வந்துடுங்க, அது இதே கேள்வி வந்துடக்கூடிய கூட வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு, 100%க்கு 100%. சரியா, 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சரியா, ஒன்று இதில் 15 கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா, அடுத்த பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். ஓகேவா, அரும்புதல் எதிர்ச்சொல் தருக.
அறுபது டக்கு டக்குனுடைய கமெண்ட் பண்ண டமால் டமால் டமால்னு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அறுபதுலாம் என்ன அறுபதோட எதிர்ச்சொல் தருங்க டக்குன்னு. மொதல் அறுபதுலாம் என்ன அறுபதுலாம் என்ன அது தமிழ் மீனிங் என்ன மொதல் நான் புரிஞ்சதுக்கு நம்ம விடையே தெரியும் சரியா. அறுபதுல என்ன விரிதல். அறுபதுல என்ன விரிதல். விரிதல்னால் அதோட ஆப்போசிட் என்ன மெலிதல் சரியா. முதல் வந்து அதோட ஆப்போசிட் என்ன மெலிதல். அதாவது பார்த்தீங்கன்னா அரும்புதல்னா விரிதல் அதே மாதிரி மெலிதல் ஓகேவா. இதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டா மட்டும்தான் இதற்கான விடை வந்து நம்மளுக்கான விடை வந்து தெரியும் ஓகேவா. இப்போ இதற்கான பொருள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே. இந்த கொஸ்டினே கண்டிப்பாக சொல்ல வரக்கூடிய குரூப் ஃபோரில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. அரும்புதல் ஓகே. அரும்புதல்னா விரிதல் ஓகே. விரிதலோட எது சொல்ல என்ன மெலிதல் சரியா. இப்போ இது கேட்கலாம் அரும்புதல் என்பதன் பொருளை விளக்குக பொருள் கூறுகன்னு கேட்பாங்க. அப்போ என்ன விரிதல் ஓகேவா. இந்த குவஷன் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. விடை சொன்ன அத்தனை பேத்துக்கும் வாழ்த்துக்கள் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க சரி. இந்த குவஷன் கண்டிப்பாக கேட்க கேட்க அதிகம் வாய்ப்புண்டு. அணிந்து எதிர்ச்சொல்லை தருக. அணிந்து எதிர்ச்சொல்லை தருக. முதல் சொல்கிறேன் அணிந்து என்பதன் பொருள் காரணத்தை என்ன. பொருள் காரணம் என்ன. அணிந்து என்பதன் பொருள் என்ன. முதல் அதற்கான விடையை சொல்லிவிட்டு இதற்கான விடையை சொல்லுங்கள். அணிந்து அது பொருள் என்ன. அணிந்துனா என்ன என்னன்னு சொல்லுவோம். அருகில் ஓகேவா. அணிந்துனா என்ன அருகில் சரியா. அப்போ அதை எது சொல்ல என்ன தொலைவில் ஓகேவா. தொலைவில் ஓகேவா. அதான் அணிந்துனா அருகில். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் எது சொல்லணும் என்ன எது தொலைவில் சரி. அருகில் தொலைவில் இதுதான் இதற்கான விடை ஓகேவா. இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் கேட்டுருவாங்க. ஒன்று பொருள் குருவாக கேட்கலாம் இல்லை எது சொல்ல கேட்கலாம். இது வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுறேன்னு நீ வச்சுக்கலாம் சரி. இந்த கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் பார்த்து வச்சுங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். தவறான இணை எது. டக்கு விடைக்கிழமை தவறான இணை மணத்தக்காளி வாய்ப்புன் ஓகே. மணத்தக்காளி வாய்ப்புன் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு கரெக்டாக தெரிஞ்சு. முசு முசுக்கை வேர் என்னது இருமல் சரியானது ஓகே. வேப்பங்கொழுந்து ஓகே. வேப்பங்கொழுந்து ஓகேவா. மார்புச்சளி. அகத்திக்கீரை கண்ணோயா இல்லை. நம்ம படித்ததுனா இது என்ன முக்கியமான கொஸ்டின்னு. இது பழைய புத்தகத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வரக்கூடிய குரூப் ஃபோரில் பொறுத்துக்களை கூட கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அகத்திக்கீரை என்ன. அகத்திக்கீரை பல் நோயை போக்கும் என்னது. அகத்திக்கீரை பல் நோயை போக்கும் ஓகேவா. மணத்தக்காளி வாய்ப்புண்ணை போக்கும். முசுமுசுக்கை வேர் இருமலை போக்கும். வேப்பங்கொழுந்து மார்பு சளியை போக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்கள். பொருந்தாத இணை எது ஓகேவா. பொருந்தாத இணை எது. மேற்கு மலைந்து வந்தவை என்ன. சந்தனம் ஆரம் என்பது சரியான இது ஓகேவா. சரியான இது. கிழக்கு கடலில் விளைந்தவை பவளம் கரெக்டு. தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்து ஓகேவா. முத்து. அப்போ இதில் தவறு. வடமலையிலிருந்து வந்தது கரிமிளகு என்பது தவறான ஒன்று. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்லாம் எனக்கு கேட்பாங்க அதான் சொல்கிறேன். வேப்பங்குளம் இப்போ என்ன சொல்கிற வேப்பங்குளம்னு இருக்குல்ல இதெல்லாம் தனியாக கூட கேட்பாங்க. வேப்பங்குளம் டான்ஸ் நோயை போக்குறோம் கேட்கலாம் சரியா. அது இப்படி நான் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் மற்றும் ஆரம். நாளைக்கே மேற்கு மலையிலிருந்து வந்தவை என்ன. சந்தனம் ஆரம். கிழக்கு கடலில் விழுந்தவை பவளம் ஓகேவா. அப்போ வடக்கு மலையிலிருந்து வந்தது என்னங்க. மறக்காமல் வீடியோ சீக்கிரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் கேட்பாங்க திடீர்னு இதெல்லாம் கதப்பாக கேட்டு. இது கரெக்டாக வடக்கு மலையிருந்து வந்தது என்னது என்னது ஞாபகம் இருக்கா. விடை கீழே சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு விடை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான விடை என்ன. வடக்கு மலையிருந்து வந்தது பொன்னும் மணிக்கற்களும். வடக்கு மலையிருந்து வந்தது என்னது பொன்னும் மணிக்கற்களும் சரியா. இதுதான் இதற்கான சரியான விடை பார்த்து வச்சுக்கோங்க சரியா. அதே மாதிரி மேற்கு மலைந்து வந்தவை சந்தனம் ஆரம். கிழக்கிழந்து பவள. தென்கிழந்து கிடைத்தவை முத்து சரியா. அதே மாதிரி பார்த்தா மேலேயும் பார்த்து வச்சுக்கோங்க. வேப்பங்கொழுந்து மார்புச்சளியை போக்கும். அகத்திக்கீரை பல் நோயை போக்கும். அதே மாதிரி முசுமுசுமுகைவே இருமல் நோயை போக்கும். மணத்தக்காளி வாய்ப்புண்ணை போக்கும். முக்கியமான குஷின் சரியா. அடுத்து பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாதை கண்டறிக ஓகேவா. பல்லவர் காலத்து ஓவியம் அல்லாது. மொதல் இதுக்கு கிட்ட இது சிம்பிளான விடைங்க சரியா. சிம்பிளான விடை. தஞ்சை அதாவது தஞ்சை பெரிய கோயில் கட்டியவர் யாருங்க. தஞ்சை பெரிய கோயில் கட்டியவர் டக்குனு விடைக்கலாம் பண்ணுங்க. தஞ்சை பெரிய கோயில் கட்டியவர் யார் சரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சி சை கைலாசநாதர் ஏதாவது சொல்ல காஞ்சை சரி கஞ்சி காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து கட்டினது யார். பல்லவர்களுக்கு வந்து கட்டினாங்க. மாமல்லபுரம் பல்லவரோட ஓவியங்கள் கண்டிப்பாக வந்துருக்கும். மாமண்டூர் கண்டிப்பாக வந்து பல்லவரோட ஓவியங்கள் இருக்கும் சரி. அப்போ வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டினது யார். முதலாம் ராஜராஜ சோழன். சோழர்கள் கட்டினது தான் தஞ்சை பெரிய கோயில் சரியா. சோழர் கட்டணும். அப்போ வந்து அங்கே வந்து என்ன சொல்லுது சோழர் கால தோவியங்கள் தான் இருக்கும். அங்கே பல்லவர் கால தோவியங்கள் இருக்காது. அப்போ பல்லவர் கால தோவியங்களுக்கு இருக்குது மாமல்லபுரம் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஓகேவா. நாளைக்கு இந்த குவஸ்டின் மாற்றி விட்டு கேட்கலாம். பல்லவர் காலத்து ஓவியங்கள் இருப்பது எது.
மாற்றி மாற்றி கொடுத்துருவான். கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய கோயில்னு கொடுத்துருவான். சரி, அப்போ நம்ம என்ன சொல்லணும், மாமல்லபுரம், மாமண்டூர், காஞ்சி கைலாசநாதர் கோயில். சரியா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் உள்டா கூட கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டிருக்க. ஓகேவா, இது வந்து இதை பொருள் கூறு மாதிரி கேட்டுருக்கேன். அதாவது அங்குனா அல்குனா என்ன, இரவு. இதை பார்த்து வச்சுங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. அல்குனா இரவு. சரி, அல்குனா என்ன, இரவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பணவன். ஓகேவா, பணவன், பணவன்கிறது என்னது, அந்தணன். சரி, இதெல்லாம் பொறுத்துக்கல கேட்பாங்க. பணவன்னா அந்தணன். விபுதர், ஓகே, விபுதர்னா என்ன, புலவர். இதில் தப்புங்கிறது இதுதான், அதாவது பையுள் இன்பம்ங்கிறது தவறான விடை. விடை சொன்ன அத்தனை பேத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். பையுள்னா என்ன, பையுள்னா என்ன, வருத்தம். பையுள்னா வருத்தம். சரியா, இது பார்த்து என்ன சொல்லுது, நாளைக்கு கேட்பாங்க அழுகு என்ற எதிர்ச்சொல்லை காண்கன்னு சொல்லி கேட்பாங்க. அழுகு என்றது எதிர்ச்சொல் என்ன, விடை கேட்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அழுகு என்ற எதிர்ச்சொல் என்ன, அழுகுனா என்ன, இரவு. அப்போ அதை எதிர்ச்சொல் என்ன, பகல். சரியா, அதே மாதிரி பணவன், பணவன் என்ன, அந்தணன். சரியா, விபுதர்னா என்ன, புலவர். பையுள்னா என்ன, வருத்தம். நான் இது ஏன் ரெண்டு மூணு டைம் நடக்கிறேன்னா, இது வரக்கூடிய குரூப் ஃபோரில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். சரி, அதாவது கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணுறேன்னு இல்லை, கொஸ்டினே இதுதான் வரப்போகுது. அதாவது வந்து அஞ்சாவது கொஸ்டின், நாலு கொஸ்டின் இதுதான் வரப்போகுது. சரியா, அல்கு எதிர்ச்சொல் தருக, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை வந்து இதோட பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க. அதனால் வந்து இதை பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக கொஸ்டின் உறுதி. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிய, இல்லை பல்லவர் காலத்து ஓவியங்கள் என்ன, இல்லை வந்து என்ன சொல்றது, ராஜராஜன் சோழன் ஓவியங்கள் என்ன, ராஜேந்திர சோழன் ஓவியங்கள் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்த்து வச்சுங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ரெண்டு கொஸ்டின் இதில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுறது வச்சுக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிழை திருத்தம். ஓகேவா, அதாவது பார்த்துங்க, சந்திப்பிலை மரபுப்பிலை வலு சொற்கள். ஓகேவா, வலுவு சொல்லற்ற தொடர் எது. ஓகே, வலுவு சொல்லற்ற தொடர் எது, வலப்பக்கம் சுவரில் எழுதாது. ஓகேவா, சுவரில் ஃபெல்லிங் என்ன, ஃபஸ்ட்டு சுவரில் ஃபெல்லிங் என்ன, அதுவே இங்கே தப்பாக பண்ணிட்டாங்க, அங்கேயும் தப்பாக பண்ணி. அப்போ வந்து இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகேவா, ஓகேவா, அப்புறம் பாருங்கள், வலப்பக்கச் சுவற்றில். ஓகே, வலப்பக்கச் சுவற்றில் எழுதாதே, இதுவும் தப்பு மாதிரி தெரியும். ஏன்னா வலப்பக்கச் சுவற்றில், ஓகேவா, சுவரில் எழுதாதேன்னு சொல்லுவாங்க, சுவற்றில்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அப்போ வலப்பக்கச் சுவரில் எழுதாதே, இதுதான் இதற்கான சரியான விடை, ஆப்ஷன் சி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ரெகுலராக கேட்குறாங்க. இதே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் போயிட்டுருக்கு. சொல்லப்போ ஒரு 10 டிஎன்பிசி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. ஓகேவா, அது ஏன் சொல்கிறேன்னா, அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஒரு முறைக்கு இரண்டு முறை, ஓகேவா, ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா படிங்க. படித்தா மட்டும்தான் இதற்கான விடையை நீங்கள் பண்ண முடியும். அதனால் பார்த்து வச்சுக்கங்க. வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக, என்ன விடை, டக்குனு டக்குன்னு சொல்லுங்க. அப்போ விடை, சென்னைக்கு அருகாமை இருப்பது மதுரை அல்ல. ஓகேவா, அதாவது வலுவு சொல் இல்லாத தொடர். ஓகேவா, வலுவு சொல்லு இல்லாத தொடர். ஓகேவா, வலுவு சொல் இருக்கிற தொடர் வந்து நமக்கு தெரியுது அல்ல, இதை வந்து வலுவு சொல் இருக்கிறது. ஓகேவா, சென்னைக்கு பக்கத்தில், சென்னைக்கு பக்கத்தில் இருப்பது மதுரை இல்லை, தப்பாக, ரொம்ப தப்பானது. சரியா, சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்லை, இதுவும் கிடையாது. ஓகேவா, சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. சரியா, இப்போ வந்து வலுவு சொல் இல்லாத தொடர் இது, டக்குன்னு விடைய கிழக்கு வரமானுங்க. நான் பார்த்தா அந்த கொஸ்டின் கேட்கலாம், இல்லை இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டு கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன விடை, என்ன விடை, சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. ஓகேவா, சென்னைக்கு அருகாமையில் உள்ள தாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னைக்கு அருகாமையில் தாம்பரம், சென்னைக்கு அப்புறம் பல்லாவரம் விளம்பரம் ஆட் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி. அப்போ விடை என்ன, சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று, இதற்கான சரியான விடை இதுதான். இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திப்பிலை அற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க. ஓகே, சந்திப்பிலை ஃபஸ்ட்டு என்ன, இக்கு இச்சு இத்து இப்பு. ஓகேவா, இற்று இன்னும் ரெண்டு இருக்குது. சரி, இது வந்து ஆல்மோஸ்ட் வராது, இந்த நாலு தான் சந்திப்பிலையில் வரும். சரி, இக்கு இச்சு இத்து இப்பு. சரியா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு படிக்கணும், கயிறு கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டிலில் அப்படி சொல்லுவோமா, கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான்னு சொல்லுவோம். ஓகேவா, சரிம்பா, திரும்ப அடுத்து பாருங்கள், மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. இப்போ இதற்கான விடை என்ன வரும், கயிறு கட்டில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டில், ஓகேவா, அப்படி தான் படிப்போம். கயிறு கட்டிலும் படிப்போமா, படிக்க மாட்டோம். கயிறு கட்டில் தன்னை மறந்து உறங்கினான், அப்போ இது வந்து சரி. ஓகேவா, கயிறு தப்பு. ஓகேவா, சந்திப்பிலை அற்ற வாக்கியங்களை கண்டுபிடிக்க, சந்திப்பிலை
அற்று இருக்கு. ஓகேவா? மேடை பேச்சுக்கு மிகுந்த பயனை தரவல்லது. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது, இது கரெக்ட். ஓகேவா? அப்போ இது தவறு. சரி, மேடை பேச்சு. அப்போ இதுக்கான விடை என்ன? 1-3 இதுதான் இதற்கான சரியான விடை. இந்த கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சந்திப்பிலை மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிங்க, அப்போ தான் அதுக்கான விடை தெரியும். பொதுவாக சொல்லப்போனால் இந்த மாதிரி இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்கிறது, இது ரெண்டு டைம் நான் படித்தா தான் அதுக்கான விடை தெரியும். நம்ம டேரெக்டாக வந்து கயிறு கட்டிலே தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படித்தா தான் இதற்கான விடை தெரியும், பார்த்து வச்சுக்கோங்க. வலுவற்ற தொடர் எது? ஓகே, வலுவற்ற தொடர் எது? டக்குனு விடைய கீழே கமெண்ட் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு பனை. ஓகேவா? பனை, பனை ப்ளஸ் ஓலைன்னு படித்தோம். அப்போ வந்து பனை ஓலைன் தான் வரும். சரி, பனை இலைன்னு கண்டிப்பாக வராது. அப்போ இந்த ரெண்டு விடை தப்பு. சரியா? அப்போ அதே மாதிரி பனை ஓலையால் கூரை வெய்தனை சொல்லுவாங்க, முடிக்கணும் சொல்லுவாங்களா? பனை ஓலையால் கூரை வெய்தனை சொல்லுவாங்க, முடிக்கணும்னு சொல்லுவாங்களா? இதுதான் சொல்லுவாங்க, பனை ஓலையால் கூரை வெய்தனர். நாளைக்கு இந்த கொஸ்டின் மாற்றி கூட கேட்கலாம். பனை ஓலையால் கூரை டேஸ் வெய்தனர், போட்டனர், கட்டினர், முடிக்க நம்ம கட்டினான்னு நினைப்பாங்க. வெய்தனர் இதுதான் அதற்கான சரியான விடை. பார்த்து வச்சுங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின்பா. சரியா? அடுத்த பாருங்க, சந்திப்பிலை இல்லாத தொடரை காண்க. சந்திப்பிலை என்ன சொன்னேன், அதாவது க ச த ப, இதுதான் சந்திப்பிலை. அதை கி சி திப்பு, இதுதான் வந்து க சந்திப்பிலைன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதை படித்து பாருங்களேன். 4 வருஷம் படித்து டக்குனு கமெண்ட் பண்ணும். டக்குன்னு விடையை தேடி பார்க்க, விடையை தேடி பார்க்க கடினமாக, தேடி பார்க்க கடினமாக இருந்தது. தேடி பார்க்க நிறுத்துகிறோம், கடினமாக இருந்தது அப்படின்னு படிக்கணும். விடையை தேடி பார்க்க, அதை புனர்ச்சி ஒரு டைம் நீங்கள் நான் சொல்கிறதே நீங்கள் ரெண்டு ஒன்றையும் படிச்சு பார்த்து தெரியும். விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. அப்போ விடை என்ன? கடைசி தான். அதாவது விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது, இதுதான் இதற்கான சரியான விடை. சந்திப்பிழையை சரிபார்த்து சொல்கிறாங்க. மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். இதுக்கான விடை என்ன? மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். இந்த மாதிரி சந்திப்பிலை கேள்வி கண்டிப்பாக சொல்ற ரெண்டு கொஸ்டின் உண்டு. நான் இப்போ படித்ததுலேருந்தே ஒரு ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரப்போகுது. அதே சொல்லி கொஸ்டின் ரிவீல் பண்ணுறேன், இதுலேருந்து தான் வரப்போகுது. இதை வாட்ச் பண்ணி நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம பார்த்தது ரெண்டு கொஸ்டின் வந்துடும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஓகேவா? பலா முசு முற்றிய தேங்காய், அவரை பிஞ்சு முருகை பிஞ்சு. ஓகேவா? இதில் மரபு பிழையற்றதை எடுத்துருதுங்க. என்ன விடை? டக்குன்னு பலா முசு மரபு பிழையற்றதை எடுத்துருதுங்கன்னா பலா முசு. சரியா? இதுதான் இதற்கான சரியான விடை. சரியா? இப்போ இதுக்கான பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முற்றிய தேங்காய். ஓகேவா? முற்றிய தேங்காய் என்ன சொல்லுவோம்? நெற்று. முற்றிய தேங்காய்னு சொல்கிறதுன்னு சுற்று சொல்லுவோம், நெற்றுன்னு சொல்லுவோம். சரியா? பலாமுசுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அவரை பிஞ்சன் எப்படி சொல்லுவோம்? அவரை பொட்டு. ஓகேவா? அவரை பொட்டு. முருங்கை சரடு. ஓகேவா? முருங்கை சரடு. சரியா? இப்போ முருங்கை என்ன சொல்லுவோம்? முருங்கை சரடு. முற்றிய தேங்காய் சொல்ல எப்படி சொல்லுவோம்? முற்றிய தேங்காய் எப்படி சொல்லுவோங்க? திரும்பி சொல்லுங்க. முற்றிய தேங்காய் நெற்று. ஓகேவா? நெற்றுன்னு சொல்லுவோம். ஓகேவா? முற்றிய நெற்று. ஓகேவா? முற்றிய தேங்காய், நெற்றிய தேங்காய்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி அவரை பிஞ்சுன்னு சொல்ல மாட்டோம், அவரை பொட்டு. இதுதான் இதற்கான சரியான விடை. சரியா? அடுத்த பாருங்கள். மரபு பிழையற்ற தொடரை காணுங்க. ஓகேவா? தென்னை ஓலையும் வேப்ப ஓலையும் கொண்டு வந்தான். தென்னை இலையும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான். தென்னங்கீற்றும் வேப்ப ஓலையும் கொண்டு வந்தான். தென்னங்கீற்று. ஓகேவா? தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான். இதுக்கான சரியாக விடை என்ன? தென்னங்கீற்று. ஓகேவா? தென்னங்கீற்றுன்னு சொல்லுவோம். ஓகே, வேப்பந்தலைன்னு தான் சொல்லுவோம். ஓகே, வேப்பந்தலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த வேப்பந்தலையை பறிச்சுட்டுவாப்பா. தென்னங்கீற்று எப்படிப்பா இருக்குது? இல்லை என்ன சொல்றது, தென்னங்கீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சில நேரங்களில் தென்னை ஓலையும் சொல்லுவாங்க. ஓகேவா? பனை ஓலையுமே தென்னை ஓலையும் சொல்லுவாங்க. அப்போ தென்னங்கீற்றும். ஓகேவா? தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான். ஓகேவா? அப்போ வேப்பந்தலை, இதோட என்ன சொல்கிறது, இதோட வேப்பந்தலை, இது வந்து தென்னங்கீற்று. இதை பார்த்து வச்சுங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மரபு பிழையற்ற சொல்லை தொடர் எழுதுக. பூந்தோப்பு மாஞ்சோலை கம்மங்கொள்ளை பனந்தோட்டம். மரபு பிழை இல்லாத தொடர் எது? டக்குன்னு இது என்ன சொல்லுவோம்? பூந்தோப்புன்னு சொல்லுவோமா? பூஞ்சோலை. பூஞ்சோலை தான் சொல்லுவோம். பூந்தோப்புன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி மாஞ்சோலைன்னு சொல்லுவோமா? மாஞ்சோலைன்னு சொல்ல மாட்டோம்.
அதாவது மாந்தோப்பு, ஓகே மாந்தோப்பு சரியா. அப்போ கம்மங்கொல்லை என்பது இதற்கான சரியான விடை சரியா. பணந்தோட்டம்னு சொல்ல மாட்டோம் சரியா, பணந்தோட்டம்னு சொல்ல மாட்டோம். பணந்தோட்டத்துக்கு என்ன சொல்லுவோங்கிறது மறக்காமல் விடை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்கலாம் சரியா. நாளைக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம். மாந்தோப்பு ஓகேவா, பூஞ்சோலை ஓகேவா, பூஞ்சோலை பிரித்து கூட கேட்குறாங்க. பூ ப்ளஸ் சோலைன்னு எழுதணும் சரி, அதை பார்த்து வச்சுங்க. மாந்தோப்பு ஓகேவா, மா டேஸ் தோப்பு, பூந்தோப்பு ஜோலை அதுவும் பார்த்து வச்சுங்க. கம்பங்கொள்ளை இது கேட்பாங்க, கம்பங்கொள்ளை இது பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான க்வெஸ்சன், ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ஜெராக்ஸ் என்றதற்கு அதாவது நேரான ஆங்கிலக்கான தமிழ் சொல் என்ன? என்ன சொல்லுவோம் ஜெராக்ஸை? ஜெராக்ஸ்னால் ஒரு ஒளி சரியா. அப்போ என்ன சொல்லுவோம்? ஒளி நகல் சரியா. ஒளி நகல் ஜெராக்ஸ்னால் என்ன? ஒளி நகல் சரியா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்படி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒளி, இந்த ஒளி வெளிச்சம், இந்த ஒளி சவுண்டு சத்தம், இது அந்த ஓரெழுத்து ஒரு மொழி இது மாதிரி கேட்குறாங்க, அதில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவிச்சிருக்கேன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஓகேவா, அதாவது இந்த வருவாய் அலுவலங்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு சரியா, அதை பார்த்து வச்சுக்கங்க. ஓகே இதுக்கான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் என்ன சொல்லுவோம்? வருமான வரி அலுவலகம் ஓகேவா, வருமான வரி அலுவலகம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்து ரெண்டு க்வெஸ்சன் ஒரு க்வெஸ்சன் வரக்கூடிய குரூப் ஃபோரில் கம்பல்சரி வந்துடுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்கள், இந்தியன் சசிசன் ஓகேவா, சசிசன் ஆக்ட் ஓகேவா, இந்தியன் சக்சிசன் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான விடை என்ன சொல்லுங்கள்? விடையை டக்குனு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விடை? இந்தியன் சசிசன் ஆக்ட், அதாவது நான் கொஞ்சம் தப்பாக படிச்சுதான் பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கேன். இதுக்கு விட என்ன? இந்திய வாரிசுரிமை சட்டம், இதுதான் இதற்கான சரியான விடை சரியா. அடுத்த பாருங்கள், திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. என்ன விடை டக்குன்னு? க்ரீன் ப்ரூஃப் சரியா. க்ரீன் ப்ரூஃப் நான் சொல்கிறதெல்லாம் படிச்சு வச்சுங்க, ஏன்னா நாளைக்கு இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க. க்ரீன் ப்ரூஃப்னா என்ன? திருத்தப்பட அச்சுப்படி. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறதான் கேட்க போகிறான், இதை தவிர எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் வராது சரியா. ஃபேக் நியூஸ்னு என்ன? பொய்யான செய்தி சரியா, பொய்யான செய்தி. இந்த லே அவுட்னா என்னென்னா, அதாவது இந்த லே அவுட், அதாவது என்ன சொல்ல எக்ஸலில் வேணும்னு சொல்கிறாங்க லே அவுட், பேப்பரில் நியூஸ் பேப்பர் கட்டில் வர அந்த லே அவுட் ஓகே. அது என்ன சொல்கிறது எனக்கு அது கிளியராக தெரியல, அடுத்த விட கிளியராக சொல்லித்தரேன் சரியா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஓகேவா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னு கேட்குறேன் ஓகேவா. இப்போ கிராண்ட் டாட்டர்னு என்ன சொல்லுவோம்? கிராண்ட் டாட்டர்னு யாரும் சொல்லுவோம்? பேத்தின்னு சொல்லுவோம், பேரன் சொல்லுவோமா? கிராண்ட் சன்னா பேத்தி, கிராண்ட் சென்னா பேரன் ஓகேவா, கிராண்ட் டாட்டர்னா பேத்தி சரியா. ஸ்ட்ரோம்னு வந்து கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரோம்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரோம்னா சூறாவளி கிடையாது, ஸ்ட்ரோம்னா வந்து புயல் சரியா. இதில் லூட் மியூசிக் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து இதற்கான சரியான விடை ஓகே. இது வந்து கிடையாது. இந்த லூட் மியூசிக்னால் என்னென்னா யாழிசை. நான் கேட்கலாம், லூட் மியூசிக் டேஸ் யாழிசை, கிராண்ட் டாட்டர்னா பேத்தி, ஸ்ட்ரோம்னா என்ன? புயல் சரியா. அதை மூட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்கள், ஒளி ஒளி மற்றும் வேறுபாடு சரியான பொருள் இது ஓகேவா. ஒளி வேறுபாடு நாட்டுக்கு தேவை ஓகேவா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய. நாட்டுக்கு தேவை என்னது? நாட்டுக்கு தேவை என்ன? அரண். நாட்டுக்கு தேவை என்ன? அரண். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. வாழை வாழை வாழை, ஒளி வேறுபாடு பொருள் அறிய. வாழைனா என்ன? வலைனா என்ன? அதாவது வள்ளை இது வந்து வாழ் ஓகேவா, வல் வள்ளை ஓகேவா, வாழை ஓகேவா, வலை ஓகேவா. நான் படித்தது ப்ரொனன்சேஷன் நல்லா கொஞ்சிக்கங்க. லை 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 ஓகேவா. இந்த வலைக்கு என்ன சொல்லுவோம்? இந்த வலைக்கு அதாவது வந்து மர வகைன்னு சொல்லுவோம். அப்போ வந்து இது ரெண்டுமே இங்கே கிடையாது, இங்கேயே விடை தெரிஞ்சிச்சு. இந்த வலைனா மர வகை. அப்போ ஆப்ஷன் ஏவா பியா டக்குன்னு விடை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மர வகைங்கிறது இங்கே கரெக்ட், வாழை வலைனா மர வகை சரியா. இது கரெக்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த வலைனா என்ன? இளம் பெண். இந்த வலைனா மீன் வகை, வாழை மீனுக்கும் வேளாங்கு மீனுக்கும் சொல்கிறாங்கல்ல, அதுதான் அதாவது வாழை ஓகே. இந்த வலை வாழைங்கிறது மீன் வகை, இந்த வலைனா இளம் பெண். ஞாபகம் வச்சுக்கங்க, வலை வலை இது கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா. வலைனா மீன் வகை, இந்த வலைனா இளம் பெண், பார்த்து வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். கலை கலை ஓகேவா, இந்த கலைனா என்ன சொல்லுவோம்? இதுனா நீக்குதல், அதாவது பார்த்துங்க, அதாவது இந்த கலைனா கலைத்தல் சரி, கலைத்தல். இந்த கலைனா நீக்குதல், அதாவது வந்து களை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் களை எடுக்கிறாங்க மீன்ஸ் நீக்குதல். அதாவது வந்து என்ன சொல்கிறது, இந்த புல்லுன்னு சொல்லியிருந்தால் களைப்பாங்க, களை எடுத்துன்னு சொல்லுவாங்க, களை எடுத்தல். இந்த கலைனா
கலைத்தல்னு சொல்லுவாங்க. சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான க்வெஸ்சன் இதுக்கு, இன்னொரு நுண்கலை கூட சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். ஆனால் இங்கே ஆன்சர் வந்து தான் மீக்குலாக வருது. சரியா, இந்த கலையை நீக்குதல், இந்த கலையை கலைத்தல். சரி, இதான் அதுக்கான சரியான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் கேட்டேன், வலை வலை என்ன விடை? டக்குன்னு சொல்லுங்கள், பார்க்காம சொல்லுங்கள். வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் என்ன வரும்? மீன் வகை இளம் பெண், வலைனா இளம் பெண், வலைனா மீன் வகை. அப்போ இந்த வலைனா என்ன? மர வகை. சரியா, பார்த்து வச்சுங்க. வாழைப்பழம் படிக்கிறவங்க அதுதான். ஒளி மொழி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆற்றங்கரை சாயக்கரை, சாயக்கரை கடற்கரை, ஓகேவா? அதே மாதிரி குளத்தரை வரையறை, கலங்கரை கடற்கரை. என்னது என்ன விடை? கலங்கரை கடற்கரை, கலங்கரை கடற்கரை, இதுதான் இதற்கான சரியான விடை. சரியா, அடுத்த பாருங்க. அரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அரின்னு சொல்லுவோம், திருமால்னா அரிதான், அறிதல்னாலும் அரிதான், சிங்கம்னாலும் அரிதான். அரி என்றால் சிங்கம், புரிஞ்சா? ஓகேவா? இதில் என்ன அறிவு? அறிவு தான் கிடையாது. அதாவது அறிவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மதின்னு சொல்லுவாங்க. சரியா, மதினா அறிவுன்னு சொல்லுவாங்க. அரி என்பதன் தவறான பொருள் என்ன சொல்லுவாங்க? திருமால், அறிதல், சிங்கம், இது மூணும் வந்து அரி. சரியா, நாளைக்கு கீழ்கண்ட அரி என்பதன் பொருள் தருக. அரின்னு என்ன சொல்லுவோம்? சிங்கம், திருமால், அணிதல்னு சொல்லுவோம். சரியா, அணி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அணினா என்ன? அணிகலன், அழகு. சரி, அழகு. அணினா என்ன? அழகு. உடுத்துன்னு கூட சொல்லுவோம். சரி, அணினா என்ன? உடுத்துன்னு சொல்லுவோம். அதில் தப்பு என்ன? கொடுத்து. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவோம், தனியாக கூட கேட்பாங்கன்பா. பார்த்து வச்சுங்க. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்தே ஒரு அஞ்சு கொஸ்டின், பத்து கொஸ்டின் கூட வரலாம். இதே கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அணி என்பது தவறான பொருள் என்ன? அணிகலன், அணிகலன் தவறான பொருள் சொல்ல. சரியான பொருள் என்ன? அணிகலன், அழகு. கொடுத்து வந்து தவறானது, உடுத்து இதுதான் இதற்கான சரியான விட இம்பார்ட்டன்ட் குவெஸ்சன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன? ஓகே, மதினா என்ன சொல்லுவோம்? மதினா என்ன? அறிவு. சரியா, அதே மாதிரி சந்திரன் சொல்லுவோம். சரியா, சந்திரன் சொல்லுவோம். ஓகேவா, இங்கே வந்து அறிவு வந்து ரெண்டு டைம் இருக்குது. மதினா மைத்தல் கிடையாது, இது கிடையாது. சரியா, மதினா அறிவு, இன்னொன்று சந்திரன், இதுதான் இதற்கான சரியான விடை. நிறைய பேர் கேட்பீங்க சார், திங்கள் வருமானு சொல்லுவேன். சந்திரன் தான் திங்கள். சரியா, இன்னொன்று நிலவு வந்து வராது, நிலவு வந்து வரும். ஓகேவா, மதினால் நிலவும் கூட இங்கே வந்து இதாகும். ஆனால் திங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இங்கே திங்கள் தவறாக இருக்குது. இன்னொன்று இங்கே வந்து மதித்தல், இது தவறு. அதாவது மதிக்கு வந்து நிலவும் கூட சொல்லுவாங்க. சரி, நிலவன் கூட சொல்லுவாங்க, அறிவுன்னு கூட சொல்லுவாங்க, சந்திரன். ஓகேவா, சந்திரன் சொல்லும், நிலவன் கூட சொல்லலாம். அதனால் இதுதான் இதற்கான சரியான விடை. மதினா அறிவு மற்றும் சந்திரன். சரி, இதுதான் இதற்கான சரியான விடை. வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓகே, வேர் சொல்லின் பதமரிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்ன? வேர் சொல் போனோட ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஓகேவா, ரெண்டு மூணு சொல்லி முடிச்சிடறேன். அதாவது பெயர், பெயரச்சம்னு சொல்லுவாங்க. பெயர் வேர் சொல். ஓகே, வேர் சொல், பெயரச்சம், வினையச்சம், தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவாங்க. சரியா, முதல்ல நல்லா கொண்டுச்சுக்கேன். ஓகேவா, அதாவது நல்லா கொண்டுச்சுக்கேன். இதனோட அதாவது பார்த்தீங்கன்னா வந்து படி, படின்னு சொல்கிறாங்க. படிங்கிறது வேர் சொல். இதை வந்து பெயரச்சம் சொல்லும்போது படித்த, வினையச்சம் சொல்லும்போது படித்து, தொழிற்பெயர்னா படித்தல், வினையால் அணையும் பெயரில் வினைமுற்றன்னா படித்தான், வினைமுற்றன படித்தான், இதுதான் இதற்கான சரியானது. சரியா, இந்த மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து படித்த ஆள முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அப்போ அது என்ன? பெயரச்சம். இந்த ஆளை முடிஞ்சால் அது பெயரச்சம், நல்லா வச்சுக்கணும். ஆளை முடிஞ்சால் அது பெயரச்சம் தான், நல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி ஈ ஊல முடிஞ்சால் படித்து, இல்லை வந்து உடுத்தி, இந்த மாதிரி ஈல முடிஞ்சால் அது, ஈ ஊல முடிஞ்சால் அது வினையச்சம். ஈ ஊல முடிஞ்சால் என்ன? வினையச்சம். ஓகேவா, ஆளில் முடிஞ்சால் அது தொழிற்பெயர், படித்தல், இதெல்லாம் வந்தால். அதே மாதிரி என்ன சொல்ல ஆள் பா, அதே மாதிரி வந்து தொழிற்பெயர், இதை நன்றப்பாக ஞாபகம் வச்சு கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ கல் என்ற வேர் சொல்லின் பதம் அறிக்க. கல்னால் என்ன? கற்றல். கல்னால் என்ன? கற்றல். இந்த மாதிரி கேட்பாங்க, கல் என்ற வேர் சொல்லி பதம் அறிக்க, கற்றல், இதுதான் அதற்கான சரியான விடை. சரியா, வந்தான் வேர் சொல்லை தருக. வந்தான் என்ன சொல்லுவோம்? இதில் வந்துங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்தான் வேர் சொல்ல ரெண்டாவது விடுறேன். வந்துடும் என்ன? இப்போ சொன்னேன், ஊழ முடிஞ்சால் என்ன? வினையச்சம். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு வினையச்சம் தெரிஞ்சிச்சு, ஊழ முடிஞ்சால் வினையச்சம். அப்போ இங்கே என்ன இது வேர் சொல்ல என்ன? வா. ஓகே, வந்தான் வார், வார் வருமா கேட்டால் வராது, வருன்னு கேட்டால் வராது. வந்தான் என்ற வேர் சொல்லை தருகன்னா வா, இதுதான் இதற்கான சரியான விடை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர் துறை உருவாக்கல். ஓகேவா, படி என்ற வேர் சொல்லிருந்து வினையச்சத்தை உருவாக்க. வினையச்சம் என்ன வரும்? ஊ ஈழ முடியணும், அதுதான் வினையச்சம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறது? படித்து
ஓகேவா, படித்து அதான் வந்து வினையச்சம். அப்போ படித்து இங்கே தெரியுது, படித்துங்கிறது வினையச்சம், படித்தங்கிறது பெயரச்சம், அதே மாதிரி படித்தல்ங்கிறது தொழிற்பெயர், பாடுதலுங்க தொழிற்பெயர் தான். சரி, ஆனால் பாடுதலுக்கு அதோட வேர்ச்சொல்ங்கிறது பாடு, சரியா, அதான் வேர்ச்சொல். ஒரு என்ற வேர்ச்சொல் தொழிற்பெயரை எழுதுக. ஓகே, தொழிற்பெயர்னா என்ன சொன்னேன், ஆடல முடியும்னு சொன்னேன். அப்போ என்னது, ஒரு தல், சரி, இதுதான் வந்து இதற்கான தொழிற்பெயர். முக்கிய முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. வால் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தருக. வால் ஈ ஊழ முடியணும், ஓகேவா. அப்போ என்ன வரும், என்ன வரும், ஈ ஊழ முடியணும், என்ன சொல்லுவோம், வாழ்ந்து, சரியா, வாழ்ந்து, இதுதான் அதற்கான சரியான விடை. வாழ்ந்தங்கிறது என்ன சொல்கிறது, பெயரச்சம் சொல்லுவாங்க, சரியா. படி என்ற தொழிற்பெயரை எழுதுக. டக்கு 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 டமால் 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 ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன விடை, படித்தல், படித்தல், சரி, இதுதான் இதற்கான சரியான விடையின்பா, சரியா. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க, அதாவது இப்போ நம்ம பார்த்த, இப்போ ரெகுலர் இப்போ இந்த வேர்ச்சொல் பார்த்தா இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஒரு நாலு கொஸ்டினுங்க வந்துடும் வந்துடும் வந்துடும். இந்த வீடியோ பார்த்து அத்தனை பேருக்கும் நாலு கொஸ்டினுக்கு நான் ரிவீல் பண்ணி கொடுத்துருக்கேன், சரியா. நீங்கள் மறக்காமல் கொஸ்டின் ரிவீல் பண்ண, கொஸ்டின் பேப்பர் அதாவது கிரேம்பி ஸ்க்ரூ ஃபோர் முடிச்சுன்னு சொல்லுங்கள், சரியா. எடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. எழுன என்ன, எடுத்தல், எடுன என்ன, எடுத்தல், இதுதான் இதற்கான சரியான விடை. அகர வரிசைப்படி எழுதுக. ஓகேவா, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டுருவான், ஓகேவா. இப்போ இதுக்கான விடையில நீங்கள் சீக்கிரம் கீழே கமெண்ட் பண்ணுவோம், டக்கு டக்கு. ஓகேவா, அகர வரிசை என்ன, அதாவது ஆர்டர் வைஸ். இப்போ வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து நாலு வந்து கொடுத்துருக்காங்க, நா நா நீ நீ நூ நூ நே நே நை நோ நோ நவ், ஓகேவா. இப்போ இதுக்கான விடை என்ன, நா நா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, நா வந்திருக்கு, நாடு, நா நா நீ 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 வரணும், ஆனால் நீ இல்லை. அப்போ நூ வந்திருக்கு, நூ நுங்கு நைதல் நொச்சி, இதுதான் இதற்கான சரியான விடை, சரியா. இதை பார்த்து என்ன சொல்கிறது, அதான் ஆர்டர் வைஸ் பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், அகர வயசு இப்படி சொற்கள் எழுதுக, ஓகேவா. இது பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, கா கா கி கி குக்கு கி கை கொ கவு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. கா இப்போ வந்து காதாக வந்திருக்கு, ஒன்று சியாக இருக்கணும், டியாக இருக்கணும், என்ன விட டக்குனு கமெண்ட் பண்ணுங்கள். கா கா தான் வரணும், இப்போ இங்கே வந்து கா கீன்னு வந்திருக்கு, அப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர் தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், கண், கடை, கீரன், கொண்டை, கொன்றை, அப்போ இதுதான் இதற்கான சரியான விடை. இதே அகர வயசில் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அடுத்த அகர வரிசை பாருங்கள், மாமா மீமி உள்ள வந்து கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து சொல்லுங்க. அப்போ என்ன சொல்லுவோம், மாமா மீமி மூமு மேமே மை மோமு, அப்போ மனந்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ள, மொழிபெயர்ப்பு, இதுதான் இதற்கான சரியான விடை. கீழ்காணும் சொற்களை சேர்ந்து சரிபடுத்துக்க சொல்லி கொடுக்காங்க, அதை வந்து சுற்றம், சீர்தூக்கும், சிந்தனை, சட்டை, சங்கு. அப்போ சா சா சி சி சு சு சி சை சை சொ சு சௌ, ஓகேவா. சா சா சி சி சு சு சி சி சை சொ சு சௌ, ஓகேவா. இப்போ இதற்கான விடை என்ன வரும், சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர், தூக்கு, சுற்றம், இதுதான் இதற்கான சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, சரியா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் வந்து சாகர வசதி பர்சன்ட் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுது, என்ன எழுதுக, டக்குனு விடைய கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்லாம் என்ன சொல்வது, ரெகுலராக கேட்குற கொஸ்டின், என்ன கொஸ்டின் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு படிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஒரு டைம் ரெண்டு டைம் படிக்கணும். என்ன படிப்போம், மலையின் மீது மலை, சார் மாலையில், சார் மாலையின் மீது மலையில் மழை பெய்தது, ஓகேவா. இதை கரெக்டாக சொல்ல மாட்டோம், ரெண்டாவது கண்டிப்பாக தெரியுது, ரெண்டாவது கண்டிப்பாக தப்பு தான், சரியா. மூணாவது பெய்தது மலையில், இதுவும் தப்பு. அப்போ நேற்று மாலையில் மலையின் மீது மழை பெய்தது, இதுதான் இதற்கான சரியான விடை, ஓகேவா. மாலை மலையின் மீது மழை பெய்தது, இதுதான் இதற்கான சரியான விடை, பார்த்து வச்சுங்க. அடுத்தா பாருங்கள், இதற்கான விடை என்ன வரும், ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழியது தான், ஓகேவா. என்ன சொல்லுவோம், டக்குனு பார்த்தோன்னு கவர் பண்ணணும், என்ன விடை, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி ஒழியதுதான் கவிதை, இதுதான் இதற்கான சரியான விடை. பார்த்து வச்சு, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, ஓகே. சொற்களை ஒழுங்குபடுத்துக, ஓகே. இதை பார்த்து சொல்லுங்கள் அப்போ, இதற்கான விடை என்ன. அடுத்தா பாருங்கள், விடை சொல்லுங்கள், டக்கு டக்கு டக்குன்னு, கொல கொல குறைபட கூளுடை வியனர், ஓகே. இதுதான் இதற்கான சரியான விடை. விடை சொன்ன அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம், சரியா. அடுத்த இருவினை பொருள் வேறுபாடு அறிதல், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, ஓகே. ஆளின என்ன சொல்லுவோம், ஆளின குளம் சொல்லுவோம், கடல், ஆளின கடல், சரியா, பார்த்து வச்சுக்கேன். இப்போ இது சொல்லுங்க அப்போ, சரியான இணை என்ன, களினா துன்பம் கிடையாது, விழினா கருவி கிடையாது. அப்போ எதுக்கு என்ன, அழி, அழினா கொடு, அழித்தல்னு சொல்லுவோம், வந்து ஞாபகம் இருக்கா, அழித்தல் படிச்சுக்கலாம். அப்போ என்ன, அழித்தல் என்ன, கொடுத்தல், அதுதான் இதற்கான சரியான விடை.
விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்கேன். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது இப்போ நான் பார்த்ததுலேருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 20 கொஷின் நான் சொல்லிட்டேன். ஓகே, 20 கொஷின் கொஷின் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பார்ப்போம். ஓகேவா, விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்கேன். பாரதாசன் போச்சு என்று அழைக்கப்படுகிறார், என்று அழைக்கப்படுகிறார் என்ன விடை வரும் படித்து பாருங்கள். பாரதாசன் புரட்சிக்கவன் அழைக்கப்படுவது ஏன் இப்படி வருமா? வராது. ஓகேவா, பாரதாசன் புரட்சிக்கவன் அழைக்கப்படுகிறார், கிடைக்கிறாரா? இல்லை. ஓகேவா, புரட்சிக்கவன் அழைக்கப்படுவர் யார்? புரட்சிக்கவன் அழைக்கப்படுவர் யார்? யார்? பாரதிதாசன். பாரதாசன் புரட்சிக்கவன் அழைக்கப்படுகிறார். ஓகேவா, பாரதாசன் புரட்சிக்கவன் அழைக்கப்படுவது ஏன்? ஏன் தெரியலையே. பாரதாசன் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் தெரியலையே. அப்போ இதுக்கு விட என்ன, புரட்சிக்கவிஞர் என அழைக்கப்படுவர் யார்? புரட்சிக்கவன் அழைக்கப்படுவர் பாரதிதாசன். பாரதாசன் புரட்சிக்கவன் அழைக்கப்படுகிறார். இதுதான் இதற்கான சரியான விடை. உவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகிறார். ஓகேவா, தமிழ் தாத்தா என்றால் என்னென்னு வருமா? இல்லை. உவே சாமிநாத எவ்வளோ அழைக்கப்படுகிறார்னு கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. உவே சாமிநாத ஐயர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் கிடையாது. உவே சாமிநாத ஐயர் யார் இதெல்லாம் சம்மந்தம் இல்லாது. இதற்கான விட என்ன, உவே சாமிநாத ஐயர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நல்லா படிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். சரியா, எவ்வகை வாக்கியம் நான் இப்போ பார்க்க போகிற டாப்பிக்லேருந்து 4 கொஷினுங்க. இந்த கொஷினே கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கேன். சரியா, இதான் கொஷின் அவர் ரிவீல் பண்ணுறேன்னு சொன்னேன், இதான் ரிவீல் பண்ணுறதுக்கான அர்த்தமே. சரியா, முதல் கொஷின் பாருங்கள், தன்வினை வாக்கியம் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்பூதியடிகள் நான்மறை கற்றாரா? இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது, கேள்வி வாக்கியம். கற்கவில்லை சொல்லவே முடியாது, இதெல்லாம் வந்து என்ன சொல்வது, இல்லவே இல்லை. சரியா, கற்பித்தார், நான்மறையை கற்பித்தார், இது வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்று வந்து ஒன்று பியாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஓகேவா, தன்வினை வைக்கம் தான் கேட்குறாங்க. தன்வினை மாதிரி வந்தாலே, அதாவது கற்றார், படித்தார், செய்தார், முடித்தார், இந்த மாதிரி வந்தாலே அது தன்வினை வாக்கியம். அப்போ அப்பூதிரிகள் நான்மறை கற்றாருங்கிறது தன்வினை வாக்கியம். கற்பித்தாருங்கிறது என்னென்னா பிறவினை வாக்கியம். அப்பூதிரிகள் நான்மறை கற்றாங்கிறது பிறவினை வாக்கியம். இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா, இப்போதான் சொல்லப்போனால் வந்து தன்வினை என்ன சொல்கிறது, கற்றார், படித்தார், செய்தார், முடித்தார், இந்த மாதிரி. அதாவது வந்து மதிவாணன் படித்தார், மதிவாணன் செய்தார், மதிவாணன் திருக்குறளை படித்தார், மதிவாணன் திருக்குறளை சொல்லி கொடுத்தார்னு சொன்னார்னா அது வேறு, மதிவாணன் திருக்குறளை கற்பித்தார்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது, அதை பிறவினைன்னு சொல்லுவோம். சரியா, மதிவாணன் வந்து திருக்குறளை படித்தார், கற்றாருங்கிறது தன்வினைன்னு சொல்லுவோம். அப்படி வச்சுக்கங்க, பிறவினை தெரிஞ்சிருக்கேன் நான் அப்படி சொன்னது தான். இப்போ இதுக்கான விடை சொல்லுங்க. அப்போ எழிலரசி சிவப்பதிகாரம் கற்றாள், கற்றாருங்கிறது என்னது, இது தன்வினை. எளிய சிவப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது, சிவப்பதிகாரம் எளிதரசியாக சிவப்பதிகாரம் கற்பிக்கும், அந்த ஆள் வந்தால் அது செய்யப்பாட்டு வினை. அப்போ எளியரசி சிவப்பதிகாரம் கற்பித்தாங்கிறது என்ன சொல்கிறது, பிறவினை. ஏன்னா கற்பித்தால் வந்துருச்சு. ஓகே, கற்பித்தாருங்கிறதும் கற்பித்தாள்ங்கிறது, ஏன்னா அப்பூதெடிகள் சொன்னால் அங்கே வந்து என்ன சொல்கிறது, இதுன்னு சொன்னாங்க. எளிதரசி சொல்கிறாங்க, இங்கே வந்து தாழ் வருது. ஓகே, ஆள் வருது. அப்போ கற்பித்தால் வந்தால் என்ன சொல்கிறது, பிறவினை. கற்றாங்கிறது என்ன, தன்வினை. எளிரசியாங்கிறது என்னது, செயற்பாட்டு வினை. ஏழு சிவப்பதிகாரம் கல்லாங்கிறது தவறான ஒன்று. ஓகேவா, பார்த்து வச்சுங்க, இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. பாத்திமா திருக்குறள் கற்றால், கற்பித்தாள், கற்பித்தால் வந்துருச்சு. பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் வந்துருச்சு, அதே இருந்துச்சு. கற்றால் வந்தானே தன்வினை, கற்பித்தாங்கிறது என்ன, பிறவினை. அப்போ பிறவினை. ஓகேவா, பாத்திமா திருக்குறளை கற்றாங்கிறது வேறு, திருக்குறளை கற்றாங்கிறது சொல்லுது, ஐ வந்திருக்கு, அப்போ அது செய்வினை வாக்கியம். ஓகேவா, பாத்திமாவால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அது செய்யப்பாட்டு வினை, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. மாலை திருக்குறள் கற்றால், கற்றால் வந்தானே தன்வினை, அவ்வளோதான். கற்றால் தான் தன்வினை, கற்பித்தால்னா பிறவினை. சிவப்பதிகாரம் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது, இளங்கோவடிகளால். ஓகே, இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. ஓகேவா, இது எவ்வகை வைக்கும் கேட்குறேன். அதாவது சிவப்பதிகாரம் இளங்கோவடிகளால், இதுதான் முக்கியம். இந்த ஆள் வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போ சிவப்பதிகாரம் இளங்கோவடிகளால், இளங்கோவடிகளால். ஓகேவா, ஆள் வந்திருக்கு. அப்போ அது என்ன வைக்கும் சொல்லுவோம், செய்யப்பாட்டு வினை. ஓகேவா, இளங்கோவடிகள் சிவப்பதிகாரத்தை எழுதினார் அதுன்னு சொல்ல மாட்டோம், அது வந்து வராது, அப்படி வராது. ஓகேவா, சிவப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதப்பட்டது, இளங்கோவடிகள் எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது செயற்பாட்டு வினை. சரியா, அவ்வளோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி. நிச்சயமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்கள இந்த கொஸ்டின் தான் ஒரு, நீங்கள் இவ்வளோ ஃபுல்லாக பார்த்தனால ஒரு 5 கொஸ்டின் நான் கேட்குறேன். மறக்காமல் விடைய சீக்கிரம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா, டக்கு 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 டக்குன்னு கமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா, முதல் கொஸ்டின், ஓகே முதல் கொஸ்டின் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, மாலதி திருக்குறள் கற்றால் என்ன சொல்லுவோம், மாலதி திருக்குறள் கற்றால் என்ன சொல்லுவோம், தன்வினையா பிறவினையா செயற்பட்டு செய்வினையா. ஜெராக்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? திருத்தப்படாத அச்சுப்படி என்பது தமிழாக்கம் என்ன? சரி, ஆங்கில சொல்ல என்ன, திருத்தப்படாத அச்சுப்படி என்றது ஆங்கில சொல்ல என்ன? ஒரு என்பதன் தொழிற்பெயர் என்ன?
படி என்பதன் பெயரச்சம் என்ன? கடைசி ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்க கேள்வி. பாரதியார் திருக்குறளை எழுதினார், ஓகேவா? பாரதியார் திருக்குறளை எழுதினார், என்ன சொல்லுவோம்? தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செய்யப்பட்டவினையா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம்.